பீப்புள்ஸ் சேனல் நேயர்களுக்கு என் இனிய அன்பான மாலை வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி ஜங்ஷனில் தாங்க. இங்கேருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ், அதாவது செங்கோட்டையிலேருந்தான் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏறுறது இந்த தென்காசி ஜங்ஷன்லேருந்தாங்க. பீப்புள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டை டு சென்னை எக்மோர் 1262 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். இப்போது இந்த தென்காசியிலேருந்து தான் இந்த ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீ இந்த கடைசி சீட்டை விடவே மாட்டியப்பா. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம 6:39 தென்காசி டே நைட் ஜேர்னின்றதுனால மேக்ஸிமம் ஸ்டேஷன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன், பட் ஆனால் ஃபுல் ட்ராவல் இருக்காதுங்க. வாங்க பார்க்கலாம். தென்காசிக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறதாங்க, கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன். கடையநல்லூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றாவதாங்க, சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷன். ராஜபாளையம் 7:55 7:40 வரணும், பட் 7:56 தான் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பாலகோவா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபுரமே தெரியுங்க. இதுதான் நம்மளோட தமிழ்நாடு அரசோட கோவில் சின்னம், காவல்துறையின் சின்னம்னு சொல்லலாம். சிவகாசி இருட்டில் ஒன்றும் தெரியல. சிவகாசிக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:30. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டிலேயில் தான் வண்டி இப்போ போயிட்டுருக்கு. சிவகாசிக்கு அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தங்கல் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. திருத்தநகருக்குள்ளே ட்ரெயின் என்ட்ராகும் போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:00 ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்ததாக வரப்போகிறது மதுரை விருதுநகர் சந்தி. மதுரை மல்லி மணக்குது தில்லி மதுரை ஜங்ஷன். மதுரை ரீச் பண்ணும்போது டைம் கிட்டத்தட்ட 10:00 ஆக போகுது. இதுக்கு மேலே நான் இப்போ இங்கே விஷுவலாக காட்ட முடியாதுங்க, மேக்ஸிமம் இருட்டாயிடுச்சு. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து வந்தேன்னா அடுத்தது கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே மதுரை ஸ்டேஷனை தாண்டி வரும்போது நீங்கள் பார்க்குறதான் வைகை ரிவரு. ஓகே வியூவர்ஸ், டைம் கிட்டத்தட்ட 10:00 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் தாங்க. இப்போது ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நான் வரேன், வாங்க பார்க்கலாம். குட்டி தூக்கம் போடலான்னு போனால் ஒரு 6 மணி நேரம் தூக்கமாகவே ஆயிடுச்சிங்க. இப்போ நான் தாம்பரமும் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த பொதிகை ட்ரெயின் தாம்பரம் ரீச் பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 4:50. ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பழமையான ட்ரெயின் தாங்க. டெய்லி சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது.
குத்தாலம் வர்றதா இருந்தால் நீங்கள் இந்த தென்காசி ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். மார்னிங் வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ட்ரெயினே சொல்லுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய பீப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.